Hi students, welcome to Zero Fail. Now I am teaching exercise number 3.1, question number 8. If alpha, beta, gamma, delta, 4 roots kuduthirukanga, or equation kuduthirukku. In the equation oda roots for alpha, beta, gamma, delta. Form equation whose roots are alpha plus beta plus gamma plus delta and alpha, beta, gamma, delta. One kandipa one puriyanam, one equation kandupidikkanuma, adoda roots, rendu rendu roots ah kuduthirukku. One enna alpha plus beta plus gamma plus delta. Idha or root. Idha another root. Appa kuduthirikkedhu, there are two roots. Idhu one root, idhu another root. ஞாபகம் வச்சுக்கோ, ரெண்டு ரூட் கொடுத்திருந்தா அதோட இக்குவேஷன் ஃபார்ம் ஞாபகம் இருக்கா? என்ன வரும்? சைடுல எழுதுறேன். போன சம் வந்தது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் இன்டு எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஈக்குவல் ஜீரோ. எத்தனை ரூட் கொடுத்திருந்தாங்கன்னா டூ ரூட்ஸ். அப்ப எது ரூட்டோ அதுக்கு சம். அப்ப இந்த ரெண்டையும் ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி கொடுத்துக்கிற இக்குவேஷன்ல ஏன்னா டூ, பி ஃபைவ், சி வந்து மைனஸ் செவன், எக்ஸ் டேம் கொடுக்கல அப்ப ஜீரோ, லாஸ்ட் டேம் இஸ் ஈக்குவல் டு 8. இப்ப இதுல ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கிறேன்னா ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல்டா. ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல்டா ஃபார்ம் என்னன்னா மைனஸ் பி பை ஏ. அப்ப மைனஸ் பி கேவலி 5, ஏ வந்து 2. அப்ப ப்ராடக்ட் ஆல்பா பீட்டா காமா டெல்டா 4 வந்துருச்சுன்னா இ பை ஏ ஈக்குவல் 8 பை 2 கட் பண்ணா 4. இப்போ பாத்துக்கா நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன எடுக்கணும், ரூட்ஸ் ஆர். இப்போ வா இப்போ எழுத வரேன் ரூட்ஸ். ரூட்ஸ் ஆர் இதெல்லாம் வரும் ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல்டா அண்ட் ஆல்பா பீட்டா காமா டெல்டா. இந்த ரெண்டுக்கு தான் என்ன எடுக்கணும், சம். நவ் சம் சம்னா ஆட் பண்றேன், இதை ஆட் பண்ணணும். அப்போ என்ன வரும், ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல்டா பிளஸ் ஆல்பா பீட்டா காமா டெல்டா. ஸோ இதுக்கு வேல்யூ, இதோ இது உள்ளத்துக்கு வேல்யூ என்ன இருக்கு, மைனஸ் 5 பை 2 பிளஸ் இதுக்கு வேல்யூ 4. எல்சிஎம் வந்து 2 4 சார் 8, 8 மைனஸ் 5 3. அப்போ ஆன்சர் என்ன வருது, 3 பை 2. நெக்ஸ்ட் ப்ராடக்ட், ப்ராடக்ட்னா ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல்டா இன்டு ஆல்பா பீட்டா காமா டெல்டா. அப்படி பார்த்தா இதுக்கு வேல்யூ மைனஸ் 5 பை 2 இருக்கு, மைனஸ் 5 பை 2 இன்டு 4, 1:2. அப்ப ஆன்சர் மைனஸ் 10. இனி என்ன எடுக்கிறேன்னா இது வந்து இக்குவேஷன், தேர்ஃபோர் இக்குவேஷன் equation formula nali potrukken x square minus sum na irukku 3 by 2 x plus product minus 10 equal to 0. Denominator la 2 irukken ella 2 into pandrom appo enna varum 2x square minus 3x 10 to sir 20 equal to 0 which is the required equation. Now vechukko rendu root dhaan kuduthirukanga, onnu idu idu innonu. ரெண்டு ரூட் கொடுத்திருந்தா ஃபார்முலா வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் இன்டு எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட். எது ரூட்டோ அதுக்கு தான் சம் எடுக்கணும். இங்க ரூட் எது, இது ஃபர்ஸ்ட்ல இதுக்கு வேலையை கண்டுபிடிச்சிருக்கிறேன், தென் ஆல்பா பீட்டா காமா டெல்டா அதுக்கு வேலையை கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் இது ரெண்டையும் சம்மும் ப்ராடக்ட் எடுத்து இக்குவேஷன்ல போட்டா போதும். ஈஸி க்வெஸ்சன் தான். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.